அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் பேசியிருப்பேன் மரியாதை இல்லாமல் பேசியிருப்பேன் அதுக்கு என்ன காரணம்னா குழந்தைகளை போன்ற அறியாமையில் இருக்கும் பெண்களை ஏமாற்றி பிழைக்கும் சில ஈனர்களின் அந்த செயல்களை சகிக்க முடியாமல் தான் நம்ம அந்த மாதிரி கடுமையாக பேச வேண்டியது இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகும் தமிழ்நாட்டு பெண்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி பல விஷயங்களை பரப்பிவிட்டு அதன் மூலம் அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப பணத்தை கூட நம்ம அபகரிச்சுக்கலாம் பெண்கள் குழந்தைகளைப் போல் இருக்கிறதுனால மிக எளிதாக அவர்கள் ஏதோ சாப்பிட வச்சுருக்கிற சாக்லேட் கடலை மிட்டாய் இது போல் கையில் வச்சுருப்பாங்க அதை நம்ம வாங்கி பிடுங்கி தின்னுட்டு காயத்தை தூக்கி வீசிடலாம் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா பெண்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதை நெஜம் நினச்சிட்டு பார்த்துட்டு அதை செஞ்சுட்ருப்பாங்க இது இப்போ இருக்கிற அந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அடிப்படை அறிவு இல்லாமல் இப்படி பெண்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்கள மேலும் மேலும் கடங்காரங்களாக்கவும் அதே போல் ஏமாளியாகவும் பல முயற்சிகள் பல சேனல்களில் செஞ்சுட்டு வர்றாங்க உழைக்காமல் பணம் எப்படி வருங்கிறது பெண்கள் சிந்திக்க பார்க்குறக்கு நேரமே இருக்கிறது இல்லை நம்புகிறாங்க அப்பாவிகளாக இருக்கும் பெண்கள் கூரையை பெச்சுட்டு அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்டம் என்பது என்ன பணம் எப்படி வரும் நம்ம உழைச்சாதான் வரும் அப்படி இல்லைன்னா நாலு பேரை ஏமாற்றி பிடுங்கி வச்சுக்கிட்டா வரும் திருடுனா வரும் தனி மனித உழைப்பின் மூலம் ஒரு போ நகை வாங்க முடியுமா பெண்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்காம யூடியூப்பில் அதை செய்ய சொல்லி இதை செய்ய சொல்லி செய்கிறதெல்லாம் நம்பி அதை செஞ்சிட்ருப்பாங்க ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் வெள்ளி பொருள் வந்து தங்கத்தை இழுக்குமாமா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பெரும்பாலும் வந்து ஏதோ ஒரு காதில் கழுத்தில் போட்டிருப்பாங்க அந்த நகைக்கும் ஆப்பு வைக்கிறது தான் இந்த ஆசை வார்த்தை கூறி வெள்ளி பொருளை வாங்கணும்னு என்ன ஒன்று கையில் காசு இருக்காது அதுக்கு சரி அடமானம் வச்சு அதை வாங்கிட்டு செல்வம் கொட்டும்போது நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு பெண்கள் ஏமாலியாக போய் இருக்கிற காதில் கம்மல் போட்டிருப்பாங்க கழுத்தில் ஒரு சின்ன செயின் இருக்கும் அதையும் கொண்டு போய் அடமானம் வச்சு வெள்ளிப்பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் வரும் வரும்னு உட்காந்து காத்துட்ருப்பாங்க கடைசியில் அந்த நகை வந்து வட்டி கட்ட முடியாமல் மூழ்கி போயிடும் இதுதான் நடக்கும் இதுபோன்று சற்றும் சமுதாய பொறுப்புணர்வு இல்லாமல் வீடியோக்களை போட்டு மக்களை குறிப்பாக பெண்களை முட்டாளாக்கக்கூடியவர்களை நம்ம என்ன ஒரு தானாக தான் உண்டுங்கிற மாதிரி இவர்களுக்கு எப்படி வந்து அறிவுரை செல்வதுன்னே நமக்கு புரியல நீங்களே பாருங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க பார்ப்பனம் பிடுங்கி திங்கிறான் பார்ப்பனம் பிடுங்கி திங்கிறான்ட்டு தமிழ்நாடு முழுக்க கோஷம் எழுப்பிட்டு தெரிஞ்சாங்க இவன் பார்ப்பனம் மாதிரி தெரியல சுத்த தமிழை மாதிரி தெரிகிறான் அப்போ வந்து ஏமாற்றி பிடுங்கி தின்பவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது நிருபுணமாக இருக்குது நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் எல்லாம் பண்ணாதீங்க வரலட்சுமி நோன்பை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மாற்றம்தான் அந்த மாற்றத்தில் அவள் குழந்தை செல்வத்தை வழங்கியிருப்பாள் வரலட்சுமி தான் குழந்தை பிறக்குது அப்படின்ட்டு அதை காரணம் காட்டுறது இது நடந்த பிறகு வரலட்சுமி நோன்பு அந்த பண்டிகையை விட்டால் குழந்தை பிறகாதா அதே போல பொருள் செல்வத்தை தனலட்சுமி வடிவத்திலும் இருப்பாள் மொத்தமாக மறு வருஷம் முழுக்க செலவு போக ஒரு ஐயாயிரம் ரூபா மிஞ்சி இருக்கும் அதையும் தனலட்சுமி தான் கொடுத்தான்ட்டு வருஷ கடைசியில் சொல்லிடுறது கல்வி செல்வத்தை வித்யாலட்சுமியின் வடிவத்தில் வழங்கியிருப்பாள் வித்யாலட்சுமி எங்கே வழங்குறா மூணாம் கிளாஸ் பையனுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா கட்டி சிபிஎஸ் ஸ்கூலில் கல்வி செல்வம் இருக்காங்க பத்து பைசா படிப்பு இல்லாத அந்த படிப்புக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா யோசிச்சு பாருங்க கல்வி செல்வத்தை காசு வாங்கிட்டு சிபிஎஸ் ஸ்கூல் தான் கொடுக்குறதே தவிர வித்யாலட்சுமி எல்லாம் ஒன்றும் கொடுக்கறதில்ல தானியம் இருக்கிறத மறந்துடுவாங்க குழந்தை செல்வத்தை மறந்துடுவாங்க கல்வி செல்வத்தை மறந்துடுவாங்க பொருள் செல்வம் எனக்கு வரல அதனால பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்ப ஒரு தடவை இதை போட்டு கேளுங்க எப்படி நாட்டு வைக்கிறான் பாருங்க இதெல்லாம் தானாக தான் எளிதாக கிடைக்கக்கூடியது வந்து இதனால் கிடைச்சதுன்னு நம்ம சொல்லிக்கணும் கிடைக்காத வந்து நம்ம கேட்கக்கூடாது அதுக்கு வந்து மேலும் மேலும் எதையாவது இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வர்றான் அதாவது எட்டு லட்சுமிகளையும் ஒரு இடத்துல காண்பது ரொம்ப அரிது அப்படியா அப்போ எத்தனை லட்சுமி ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பெண்கள் வந்து எளிதாக அந்த லட்சுமிகளை மட்டும் வணங்கி அந்த செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க ஈஸியாக நீ தான் எல்லாம் தெரிஞ்சவங்க நேச்சே சொல்லிட வேண்டியதானே அடுத்து சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஒரு கலசத்தில் போட்டு சம்பாரித்தது பூரா போட்டு தானம் பண்ணியிருங்கிறான் யாராவது பண்ணுவாங்களா அப்படி இந்த வருஷம் வந்து இப்படி செய்ய முடியாமல் பெண்களுக்கு மனசு இருக்குமா அதில் போட்ட பொருளெல்லாம் கொடுக்கணுன்னா மோகரத்தோட ஓட்டிருப்பாங்க அதை யாருக்கு தானம் பண்ணுறது எது பெண்களால் செய்ய முடியாதோ அதை செய்ய சொல்கிறது அப்போ வந்து அதை செய்யாததுனால நடக்காது இதை காரணம் காட்டிடுது எப்படி ஒரு சைக்காலஜியை புரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள் தானியம் இருக்கிறத மறந்துடுவாங்க குழந்தை செல்வத்தை மறந்துடுவாங்க கல்வி செல்வத்தை மறந்துடுவாங்க தானியத்தை குடத்தில் போடலாம் கல்வி எப்படி குடத்தில் போடுறது குழந்தை எப்படி குடத்தில் போடுறது இதையெல்லாம் போட்டு தானம் பண்ண முடியுமா என்ன சொல்ல வர்ற கொடுத்ததையெல்லாம் தானம் பண்ணணுங்கிற அப்போ குழந்தை செல்வத்தை எப்படி தானம் பண்ணுறது என்னென்ன செல்வங்களை எல்லாம் அவள் தந்திருக்கிறாளோ அதை அனைத்தையும் ஒரு கலசத்தில் அர்ப்பணித்து அடுத்து ஹைலைட்டாக கலச ரெடி பண்ண சொல்கிறான் பாருங்கள் அதுக்கு காரண காரியங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் அரசனும் கூட ஆண்டி ஆயிடுவான் இவன் சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சா கடங்காரனாகி வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்தால் சீரழிஞ்சு போயிடுவாங்கிறது மட்டும் உறுதி அந்த லிஸ்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் நீங்களே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலசம் எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம் மகாலட்சுமியை அமைக்கக்கூடிய மேடை மிக அலங்காரமாக இருக்க வேண்டும் இந்த அலங்காரத்தை பண்ண மூக்கில் இருக்கிற மூக்கத்தையும் அடமானம் வச்சு தொலைச்சாச்சு மண்டபத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளை செய்யும் பொழுது ஒரு பேரரசியின் வடிவாக அவர் காட்சி தருவார் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வராமல் விடமாட்டம் போல் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா முதல்ல மரம் அதுக்கப்புறம் பித்தளை பித்தளைக்கு பின் வெள்ளியை அம்பிகை கொடுத்திருக்கிறார் அம்பிகையாக கொடுத்தா மனசாட்சியை தொட்டு சொல்லணும் அப்பாவி பெண்களை வந்து ஜாதகம் இப்படி வழிபாடு கலச பூஜை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவர்களிடம் பெற்ற தொகையில் தான் இதையெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் அம்பிகையெல்லாம் எல்லாம் கொடுக்க கிடையாது மனச்சாட்சியோடு பேசு இப்போது இதுவும் நம்ம ஆரம்பத்தில் முதல்ல பித்தளை பித்தளைக்கு பின் கோல்டு பிளேட்டட் உள்ள பித்தளை அதற்கு அடுத்தபடியாக அம்பிகையினுடைய அருளால் கிடைத்தது அஷ்டலட்சுமியினுடைய வெள்ளிக்கூடம் நீ வெள்ளிக்கூடம் பார்த்து பெண்கள் நாசமா போய் தகரக்கூடத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கிறது உனக்கு தெரியுமா இதுல நாம எல்லாம் நமக்கு சென்ற வருடத்தில் மகாலட்சுமி நிறைவாக கொடுத்தாலோ அதை அத்துணையும் இந்த கலசத்தில் நாம என்ன பண்ண வேண்டும் நிரப்ப வேண்டும் முதல்ல அந்த குடத்தில் எதை போடுறான்னு பாருங்கள் அப்புறம் பிறகு நான் சொல்கிறேன் அதனால் இதில் வந்து பச்சரிசியை நிரப்புங்க இந்த முக்கால் அளவு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அரிசியை வந்து நிரப்பியிருக்கிறோம் நீ நிரப்பி இருக்கிற பச்சரிசி உண்மையை சொல்லு மகாலட்சுமி கொடுத்தாலா இல்லை ரேஷன் கடையில் கொடுத்தாங்களான்ட்டு பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் ரேஷன் கடையில் கொடுத்த அரிசி வந்து மகாலட்சுமி கொடுத்ததாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் வேறு வழி இதில் மகாலட்சுமிக்கு உரிய பொருளை ஒவ்வொன்றாக சேர்க்கணும் முதல் வாசனாதி திரவியம் அப்படின்னு வரும்பொழுது ஜாதிக்காய் வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் காசு இருக்கும் அதையும் பிடுங்கிட்டு விடுறதுக்கு இதை போட சொல்கிறான் ஒரு கிலோவாக போட சொல்கிறான் ஒன்று தானே போட சொல்கிறான்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதனுடைய விலையை பாருங்கள் அப்படிங்கிறக்காகத்தான் நான் விவரம் மேலே கொடுத்துருக்குறேன் பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வசம்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மகாலட்சுமி வீட்டுக்கு வராளா இல்லையா நிச்சயம் தெருக்கோடிக்கு போக வச்சிருவான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு கையில போடுறேன் கூட சேர்த்து பாருங்க நம்ம ஊர் கிராமங்கள் ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க அட கிரகம் பிடிச்சவனே ஏண்டா இப்படி அட்டுவழையும் பண்ற அப்படின்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நான் காண்பிக்க கூடியது என்னன்னா இதற்கு பெயரே வரலட்சுமி பெட்டி வரலட்சுமி பெட்டியை நீ எப்படி வாங்கினேன்னு உட்காந்து பாரு ஏதாவது வயல போய் களை வெட்டினியா இல்லை ஒரு கடினமான வேலையை செஞ்சு அது வருமானத்துல இதை வாங்கினியா பெண்களை ஏமாற்றித்தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது பாவம் இல்லையா கர்ம வினை கர்ம வினைன்னு வார்த்தைக்கு வார்த்தை ஜாதகத்தில் சொல்லிகிட்டு மற்றவங்களுக்கு நீ செய்கிற கர்ம வினை என்னங்கிறது உனக்கு தெரியுமா வரலட்சுமி பெட்டி அப்படின்னா என்னென்னா எமக்கு தந்த பரிசுகள் அனைத்தையுமே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அர்ப்பணிக்க போகிறோம் இவன் சொல்கிற மாதிரி எல்லாம் போட்டு ஒரே பெட்டியில் வச்சான் திருடனுக்கு ரொம்ப வசதியாக போயிடும் அவன் அங்கேயும் தொழாக வேண்டியதில்லை ஒரே போட்டியில் எல்லாத்தையும் போட்டு வைக்கும்போது லாபிக்கிட்டு சீக்கிரமாக லவிட்டிட்டு சீக்கிரமாக இடத்த காலி பண்ணிடுவான் அதுக்கு தான் அவன் வழி சொல்லி கொடுக்குறான் இதை அர்ப்பணித்து நன்றி சொல்லும் பொழுது இந்த பொருளினுடைய அடுத்தடுத்த வடிவத்தை பெரியதாக வழங்குவாள் என்பது நம்பிக்கை உறுதியாக வழங்குவாள் இவன் அடித்து சொல்கிறான் நான் பாருங்கள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நழுவிட்டான் யாருக்குமே நடக்காது இதை பார்த்த ஒரு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து இயல்பாக வந்து அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும் அதை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி இவன் ஏமாற்றிட்டு தெரிகிறாங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சால் கஷ்டம்தான் வருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா எலுமிச்சை இதற்கு பெயரே வந்து சப்த கன்னிகளின் சுருக்கிய வடிவம்னு அர்த்தம் என்ன ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் சொல்கிறான் பாருங்கள் ஊறுகாயை நக்கி நக்கி சாப்பிடும் பொழுது நம்ம என்ன சப்த கன்னிகளையாக சாப்பிட்றோம் எலுமிச்சன் ஜூஸ் போட்டு குடிப்பான் எவனே சப்த குடிக்க முடியுமா இதெல்லாம் கூறுகிட்டவனது சொன்னது அதை வச்சுக்கிட்டு இப்படி உருட்டி பெண்களை எப்படி ஏமாத்திரம் பாருங்க அந்த இடத்தில் தீய சக்தி வராமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுதான் என்ன பாதுகாப்பாக குழந்தைகளுக்கு அறிவு சொல்லி வளர்த்தாலும் ஒரு தீய சக்தி யூடியூப் மூலமாக உன் வடிவத்தில் வந்துருக்குது பெண்களுக்கு பெண்களை வந்து நாசமாக்கிற ஒரு தீய நீ தானே இது எப்படி தடுக்கிறது இதில் போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தோஷமற்று இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன ஒரு பித்தலாட்டமா பேசுகிறான் பாருங்க கொடுத்தது அனைத்தும் மகாலட்சுமி அவள் வந்து தோஷத்தோட ஒரு பொருள் உங்களுக்கு கொடுப்பாளா இதை சிந்திச்சு பார்க்க மாட்டேங்களே பெண்களே இப்போ ஒரு பொருளை போடுறீங்கன்னா ஏலக்காயில் என்ன தோஷம் இருக்க போகுது அது காசு ரூபா கிலோ அதை வாங்கி போடும்போது தோஷம் வருதுன்னு இவன் சொல்கிறான் பாருங்களேன் மிக முக்கியமான விஷயம் பாரம்பரிய நகை எப்படி பெருசாக செக் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பெண்கள்கிட்ட பாரம்பரிய நகைன்ட்டு எதுவுமே இருக்காது பாரம்பரிய நகைன்னு நான் பார்ட்டி போட்ட நகைன்னு இது யார்கிட்ட இருக்க போகிறதில்லை இப்போ லேட்டஸ்ட் மாடல் எடுத்து போடுறதுக்காக அப்படி இருந்திருந்தாலும் அதை அழிச்சிருவாங்க அது போடாதனால மகாலட்சுமி நமக்கு செல்வம் கொடுக்கலின்ட்டு சொல்லிடலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறாங்க இந்த பாரம்பரியத்தில் முன்னோர்களுடைய நகை எது இருந்தாலும் அதற்கு இதே மலம் தின்னும் வாய் தான் இன்னொரு கருத்தை ஜோசிகர வடிவத்தில் சொல்லுவான் என்னென்னு பாரம்பரிய வீட்டில் இருக்காது மூணாம் தலைமுறைக்கு இடத்த மாற்றிக்க அப்படின்னு அப்போ ஆண்களை வந்து அந்த பாரம்பரிய இடத்த விற்று நாசம் பண்ணுறதுக்கு உண்டான வழியை சொல்லிடுவான் அப்படி வேறு இடத்துக்கு போன பிறகு அவங்க கையில் பாரம்பரிய நகை எப்படி இருக்க போகுது அதையும் விற்று தின்னு ஓடுவாங்க இவனுக்கு பேச்ச கேட்டு நாசமாக போனவங்க தான் நூறு சதவீதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மக்கள் பெண்கள் வந்து தங்களை அறியாமலேயே செல்வங்கள் காலம் நேரம் பொருள் அனைத்தும் இழந்து கொண்டிருக்கிறோம் யூடியூப் மூலமாக இந்த திருட்டு பயலினுடைய பொய்யான தகவல்களை நம்பி நம்ம வாழ்க்கை வீண் பண்ணிகிட்டு தெரியாமல் இருக்கிறீங்க உடனடியாக முழிச்சுக்குங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு குழந்தைகளிடத்தை பொம்மையை காட்டுற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறான் பெண்கள் அந்த அளவுக்கு தான் அவன் மதிச்சிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது எப்போதுமே ஆடிப்பெருக்கில் வாங்குவதை வரலட்சுமி நோம்பில் சேர்க்கணும் வரிசையாக எத்தனை செக்கு வைக்கிறான் பாருங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம வாங்கணும் இதெல்லாம் கொண்டாடணும்னு நினச்சா வாங்கி வச்சிருக்க போகிறோம் திடீர்னு இப்படி சொல்லும்போது ஆடிப்பெருக்கன்னைக்கு எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க சரி எதுக்கு செஞ்சு பார்ப்போம் அந்த பொருளை போடாமல் செஞ்சாங்கனாலும் ஒன்றும் வருமானம் வராது ஒன்றும் செல்வம் சேராது உடனே அவ ஆடிப்பெருக்கில் போட சொன்னது போடல அதனால் வரலின்றிருவாங்க இப்படி வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபதுக்கு மேலே காரணங்களை சொல்லி வச்சுருப்பான் அதில் எப்படியும் ஒன்று மிஸ் ஆயிரும் இப்படி ஒரு திருட்டு புத்தியை இவனோட தாய் தந்தையர்கள் இவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்பட்டவங்களாக இருக்க முடியுன்ட்டு பாருங்கள் இது மிக மிக கொடுமையான ஒரு சமுதாய நச்சுன்னு தான் சொல்லணும் பெண்களை இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது எப்படி இருபது பொருளில் எப்படி ஒன்று மிஸ் ஆகிடும் அதனால தான் செல்வம் வரல முறையாக செய்யலை அப்படின்றவானுங்க இவன் சொல்கிற மாதிரி எல்லா பொருளில் போட்டாலும் ஒன்றும் கிடைக்காது ஏதோ ஒரு ஒரு லட்சம் பேரில் ரெண்டு பேர்த்துக்கு இயல்பாக வந்து எதாவது வருமானம் வந்திருக்கும் அது இதை செஞ்சதுனால தான் வந்ததுன்னு விட்டு அவங்க நினச்சிக்குவாங்க கமெண்ட்டில் பாருங்கள் யாராவது இதை செஞ்சு நான் இத்தனை பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இது மாதிரி செல்வம் பெற்றுருக்கிறாங்கன்ட்டு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்களே பார்க்கலாம் அவனுடைய சேனலில் ஆடிப்பெருக்கிற்கு வாங்கிய நகையை கட்டாயமாக என்ன பண்ணணும் கலசத்தினுள் சேர்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தெரியும் நிறைய பேர் ஸ்ரீசக்கரம் எங்கே காட்டுங்கன்னு சொன்னாங்க இது வந்து என்னுடைய மாணவர் அன்பளித்த தங்கத்திலான ஸ்ரீசக்கரம் ஏண்டா உன்னுடைய உழைப்பில் உழைச்சி வாங்கி போடணுன்னு இப்போ வந்து ஓசியில் கிடைச்சது போட சொல்கிறேன் மக்களுக்கு ஒரு நியதி உனக்கு ஒரு நியதியா முத்து இது வந்து கருப்பு முத்து பெண்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை வரிசையாக அடிக்கிட்டு வர்றான் பாருங்க கருப்பு முத்துக்குன்னு எல்லாம் எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்கிறத இந்த திருட்டு பய இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல மகாலட்சுமி பூஜையில வெண்முத்து அவசியம் அதனால் இரண்டு முத்துக்களை இதனுள் சமர்ப்பிக்கணும் இடத்தில் இந்த வெள்ளி வில்வைகளை வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதற்காக வாங்கியது ஜோதிடம் பரிகாரம் சொல்லி பெண்களிடத்துல ஏமாற்றி பிடுங்கியதுன்னு சொல்லு வாங்கியதுன்னு சொல்லாத இது வந்து என்னுடைய மாணவர் வந்து மாம்பழத்தையே வந்து வெள்ளியின் வடிவில் கொடுத்தாரு ஒன்று புடுங்கி திங்கிற அப்படி இல்லைன்னா பிச்சை எடுக்கிற இதெல்லாம் வந்து அம்பிகை பார்த்துட்டு இருக்கிறான்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிற பார்த்துட்டு தான் இருக்கிறான் அது காலம் பதில் சொல்லும் தாமரை மலர் எப்போதுமே இதை நான் சொல்றது அத்தனையுமே உங்களுக்கு செல்வத்தை வசீகரித்து கொடுக்கக்கூடிய ஏண்டா கிறுக்கு பயில ரிசர்வ் பேங்கில் ஒரு பத்து லட்சம் கோடி பணம் அடித்து வெளியிட்டாங்கன்னா நீ சொல்கிறத பார்த்தா ஒவ்வொருத்தரும் பத்து லட்சம் கோடி சம்பாரிச்சிட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்கில் எப்பட்ற பணம் இருக்கும் உண்மை என்னென்னா வெள்ளி வந்தால்தான் தங்கம் சேரும் பித்தாளை வந்தால் தான் வெள்ளி சேரும் இரும்பு வந்தால் தான் பித்தாளை சேரும் அப்புறம் தகரம் வந்தால் தான் இரும்பு சேரும் இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போங்கடா இதையெல்லாம் செஞ்சால் சீக்கிரம் சுடுகாடு வந்து சேர்ந்துடும் ஏ அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல தங்கம் அப்படின்றது குரு வெள்ளி அப்படின்றது வந்து சுக்கரன் மீன ராசி குருவுடைய வீடு குருவுடைய வீட்டில் தான் போய் சுக்கரனே உச்சமடைகிறார் பெண்களே இந்த பண்ணாடை சொன்னது எதாவது ஒன்றாவது புரிஞ்சுதான்ட்டு கமெண்டில் தெரிவிங்க வெள்ளி தாமரை இதை வந்து இதனுள் சேர்க்கிறோம் இவன் இவ்வளோ நேரம் பூஜை செய்ய சொல்கிறான்னு தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தான் இவன் பெண்களை ஏமாற்றி பிடுங்கி என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறான்ட்டு காமிச்சுட்ருக்கிறான் ஹோம் டூர் போட்டுட்ருக்கிறான் முக்கியமானது கொத்து இதுக்கு பெயர் வந்து குபேர சாவி இதெல்லாம் நான் சொல்றது இப்போ நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நான் இங்கே சொல்லலை இதை நான் சேகரிக்க கிட்டத்தட்ட பத்து வருட காலங்கள் அவகாசம் தேவைப்பட்டது இது எல் வச்சாம் பார ஆப்பு எவ்வளோ பெரிய ஆப்பு பத்து வருஷம் இந்த பூஜை செஞ்சுட்டு கையில் காசு இருந்தால் தானே ரெண்டாவது வருஷத்துலேயே எல்லாம் ஆண்டி ஆயிடுவாங்க அப்புறம் எங்கே போய் பத்தாவது வருஷத்து வரைக்கும் காத்துட்ருக்குறது எப்படி எப்படியெல்லாம் திருச்சி கதையளக்கிறான் பாருங்க மகாலட்சுமியினுடைய இன்னொரு விதி இவனுக்கே தெரியாது நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு பொருள் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை நியதி எப்படி கொடுத்தாலோ அப்படி பிடிங்கிக்குவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பெண்களை உழைத்து வாங்குங்க அது உங்களுக்கு தங்கும் உழைக்காமல் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறது ஒருபோதும் வராது வந்தாலும் தங்காது அது ஆக்சுவலி நான் எங்க வைப்பேன்னா பணப்பெட்டகம் பணப்பெட்டகத்தில் இருக்கும் பொழுது அது பாதுகாப்பு திறனனுக்கு வந்து எப்படி கருத்து சொல்கிறான் பாருங்க வந்து எடுத்துட்டு போ அப்படின்ட்டு இதுவரைக்கும் பெண்களை ஏமாற்றி பிடுங்கி வச்சிருக்கிற காசை இனி பூதங்காத்த மாதிரி உட்காந்துட்டு நைட்டு தூக்கம் வராமல் காத்துட்டு இருக்க இந்த வெள்ளியுமே இந்த சாவியுமே இந்த மாம்பழத்தையும் கிறுக்கு பயலாக இருக்கிறான் அப்படிங்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும் சமுதாயத்தை இவன் கிறுக்கு பயலாக இருந்து தொலைகிறான் சமுதாயத்தை எத்தனை பேர்த்த கிறுக்கர்களாக மாற்றால் இவன் வந்து படாதபாடு போட்டுட்ருக்கான் ஏதோ யூடியூப் சேனல் ஓடிடுச்சு பெண்கள் வந்து அறியாமையினால இதையெல்லாம் நம்பி பார்த்துட்டு இது எப்படி விலைக்கு சொன்னாலும் மேலே தான் கோவப்படுவாங்க இவன் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படின்ட்டு ஆனால் உண்மையை தான் நான் அவன் இருக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குங்குமப்பூ இதுக்கு மேலே இவனுடைய கருத்துக்களை அவன் வீடியோவாக போட்டோம்னா ப்ரொமோஷன் வீடியோவாக போயிடும் ஏன்னா கெட்டதைத்தான் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத எது நடக்காதோ அதை தேடித்தான் அலையும் மனம் பெண்கள் வந்து ஏமாலியாக இருக்கிறது இது போன்ற பித்தலாட்டக்காரர்களுக்கு வசதியாக போயிடுது அதனால் பெண்கள் தான் மாறிக்கொள்ளணும் இவர்களையெல்லாம் மாற்றணும்னா பெண்கள் முதல்ல மாறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி